வணக்கம் தலை. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அல்லு அர்ஜுன் ஹேர்கட் தான். ஸோ இவர் ஒரு எட்டு மாதம் தானே, நாலு மாதம் எட்டு மாதம் கிட்ட முடி வளர்த்து வச்சிருக்காரு. ஸோ ஃபுல் ஷார்ட்டாக பண்ணி ஒரு லுக், ஃபுல் ஃபேஸே நம்ம லுக் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுமாரி ஃபுல் தாடிலாம் ஷேவ் பண்ண போகிறோம், ஹேர் ஸ்டைல் ஃபுல் ஷார்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு MGMS தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்படி எட்ட போகிறோம்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தலையை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், எப்படி எவ்வளோ முடி வச்சுக்காருன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பின்னாடிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு, எவ்வளோ முடி வச்சிருக்காரு. ஸோ அல்லு அர்ஜுன் ஹேர் ஸ்டைல் தான். இப்போ நம்ம இதை செட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து சைடில் தெரிது, ஃப்ரண்ட்டில் தெரிது, பேக்கில் வந்து ஸோ க்ளீனாக தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே புரியுது. இதை பாருங்க இந்த லுக்கு எப்படி இருக்கும், சைடில் ஷார்ட்டு பேக்கில் ஒரு போய் ஆனால் ஸ்டெப்பாக தெரியுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும், பக்காவாக அதேமாரி பண்ண போகிறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தா தெரியுது. ஆக மொத்தத்தில் ஸ்டெப்பு வந்து கீழே ஒரு ஷார்ட்டு, மேலே மீடியம் தனியாக தெரியுது. அந்த கோடுலாம் ரொம்ப அநியத்தின்னு பட்டியாக இருக்கும் பாருங்கள், அதுலாம் போட போகிறோம். ஸோ கோடு நல்லா தெரியுற மாதிரி இருக்குது, அதுவும் நல்லா பட்டியாக போட்டுருவோம். ஸோ இந்த லுக்கு பார்த்துட்டிங்க அல்லு அர்ஜுன் ஹேர் ஸ்டைலு. ஸோ இவரை அப்படியே பாருங்கள், இது முடிஞ்சாலும் அப்படியே கொஞ்சம் எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்தோடனே சைடில் ஷார்ட் பண்ண போகிறதுல மேலே வந்து முடி ரொம்ப அதிகமாக இருக்குது, குறைச்சிருவோம். ஏன்னா மேலே வந்து கம்மியாக தான் இருக்குது. குறைச்சிட்டா நம்ம இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். குறைச்சிட்டா அதுக்கப்புறம் சைடில் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்படி பண்ணுறேன். ஸோ முதல்ல மேலே நம்ம முடி குறைச்சிக்கலாம். பயங்கர சிக்கிலாக வேறு இருக்குது ஹேரு, எடுத்து லட்ச நம்பருக்கு சிக்கில் போயிடும். இது லென்த்தாக இருக்கலாம், சரியாக வாராமல் இருக்காரு, அதெல்லாம் சிக்கில் அப்படியே இருக்குது. இந்த பசங்க ஸ்டைலாக இப்படி தான் சுற்றுறாங்க, அது வாராமல் விட்டாவே ஸ்டைல் தான். அப்படியே முடிய தூக்கி குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் அல்லு அர்ஜுன் கட்டிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்தளவு முடி தான் போதும். பாதி முடியை குறைச்சிக்கலாம். இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் திடீர்னு இந்த கட்டிங் சூஸ் பண்ணீங்க? இல்லை அகாடமியில் ஜாயின் பண்ணுவோம், போலீஸோடைய போலீஸ் அகாடமி ட்ரைனிங் சென்டர் முன்னாடி சேர்ந்து படிக்கணும்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இவர் போலீஸோடைய அகாடமி சேர்ந்து ஜாயின் பண்ண போகிறாரு, மக்களுக்கு புதுசாக பண்ண போகிறாரு. ஸோ அதனால் வந்து ரீசெண்டாக ஹேர் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ பொருள் குறைச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம் அட்ஜஸ்ட். ஸோ இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு மேலே குறைக்கிறோம், ஃபினிஷிங்லாம் பண்ணலாம். சும்மா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்டுலாம் வெட்டிட்டு ஃபினிஷிங் வேணால் மேலே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கட்டின பிறகு டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ கரெக்டாக எஜ்ஜி கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக இது கீழே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம இது மாதிரி கோடு போட்டுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. ஸோ மிஷின் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு அதான் சில பேர் மிஷின் போட்டு அப்படியே தூக்குவாங்க. அந்த மிஷின்லாம் பக்கா கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுமாரி பண்ணலாம். ஸோ என் மிஷின் வந்து கொஞ்சம் பழைய மிஷின், தாக்கு பிடிக்காது, அதுக்கு தான் நான் இந்தமாதிரி கோடு போட்டு பண்ண போகிறேன். ஸோ பேக்கில் வந்து இந்த அளவு தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்குமே தெரியுது, இந்த அளவு நம்ம வெட்டிக்கலாம்.
தோராளமாக விட்டுட்டு அதுக்கு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் குறைச்சிக்கலாம், இவ்வளோ முடி தேவலை. குறைச்சிட்டோம் கொஞ்சம், வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபினிஷிங் பண்ணும்போது. அதேமாதிரி இந்த பக்கமும் ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு போடுறோம். ஸோ கரெக்டாக இவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிஷின் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்கெல்லாம் அப்படியே சம சிசரில் கம் பண்ணிட்டு அழகாக மிஷின் போட்டு வெட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 நம்பர் பாயிண்ட் போடலாம். ஸோ இது வந்து சின்ன மிஷினு, 3 mm வரும், பெரிய மிஷினில் 1 நம்பரும் வரும். ஸோ இந்த ஷார்ட் போட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம், லாஸ்ட்டு கரெக்டாக இருக்காமல் பார்த்துட்டு வேணால் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கூடாது. இது வந்து மேக்ஸிமம் போட்டு பார்க்கறதுக்காக தான் நம்ம 1 நம்பர் ஷார்ட் போட போகிறோம். இப்போ ஸோ நம்ம போட்டு ஃபினிஷிங் பண்ண பிறகு பார்ப்போம் அந்த கட்டிங் எந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மைண்டுக்கு. ஸோ இந்த ஷார்ட்டே கரெக்டாக இருக்குமே தான் தோணுது, நம்ம ஃபினிஷிங் பண்ண பிறகு பார்ப்போம். ஸோ பண்ணிட்டு இதை மாதிரி போட்டோம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, கரெக்டாக அந்த லெவல் போட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். வேலை கொஞ்சம் குயிக்காக முடியாது தான். ஸோ நீங்கள் இதுமாதிரி வேலை கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தாலும் சரியும், ஏதாவது ஒரு பார்ப்பு ஷாப் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்போ வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். அதேமாதிரி எல்லா இடமும் சுற்றி போட்டுக்கலாம், இந்தமாதிரி பேக்லையும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தோராயமாக வெட்டிட்டு தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். தோராயமாக வெட்டிட்டு ஸோ அதேமாதிரி இங்கேயும் வெட்டிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அவ்வளோதான் ஷார்ட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஃபினிஷிங் பண்ண வேண்டியதான், குறைச்சிட்டு அதுக்கு லெவல் பண்ணால் கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்தளவு மேலே எந்தளவு தேவையோ அதை மட்டும் நம்ம போக மற்றதெல்லாம் குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழே ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரே வச்சுக்கணும். அல்லு அர்ஜுனுக்கா அங்கே வந்து முடி வாடுற அளவு தான் வச்சுருந்தார், அதிகமாகலாம் வச்சிடல. அதுக்கு சொன்னால் நம்மளும் பண்ணிக்கலாம். நல்லாவே குறைச்சலாம் வராது. இந்த அளவுக்கு குறைச்சிட்டா கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் பண்ணும்போது வரும் லெவல் ஆட்டோமேட்டிக்காக. இங்கேயும் அந்தமாரி குறைச்சிக்கலாம். இப்போ அவர் வந்து அல்லு அர்ஜுன் கோடு போட்டிருக்காரு, அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக எனக்கு தெரில. ஏன்னா படத்தில் பார்க்கும்போது க்ளீனாக எந்த பக்கம் கண்டுபிடிக்க கஷ்டம்னா நம்ம இந்த பக்கம் கோடு போட்டுக்கலாம். இந்த சைடு போட்டலாமா? ஸோ ஓகே, கோடு வந்து நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடு போட போகிறோம். ஸோ இந்த கட்டிங்கில் கோடு தான் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். கோடு போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ கோடு வந்து
ஸோ கோடு இங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக இங்கே கொடுத்து கோடு இங்கே போட்டுக்கலாம். கோடு ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம போ கோடு பெருசாகிக்கலாம். ஒன்பதா எம்எம் சொல்லுவாங்க, இது சின்ன மிஷினில் 9 MM, பெரிய மிஷினில் ஒரு 3 நம்பர் கிட்ட பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மேலே வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த பக்கமும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மிஷினில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிசலில் குறைச்சிக்கலாம். நல்லா குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிஷின் லாஸ்ட்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அட்டினா இந்த முடி தூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இதையே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே ஃபினிஷிங் மட்டும் லாஸ்ட்டு பண்ணிக்கோ மிஷினில். ஸோ இப்போ ஓரளவு கரெக்டாக அந்த கட்டிங் மாதிரி வந்துச்சு. ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் பக்காவாக பண்ணிடலாம் இப்போ மிஷினில். ஸோ திரும்ப நம்ம வந்து 1 நம்பர் பாயிண்ட் போட்டுக்கலாம். போட்டு கரெக்டாக கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா கரெக்டாக அந்த சேப் வரத்துக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ இந்த ஃபினிஷிங் பக்கா வருது பாருங்க, அதுக்கு தான் அது நம்ம பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் பெருசாக பண்ண வேணாங்க. ஸோ இது அப்புறமா பிளேல எடுத்துக்கலாம். இப்போ மேலே லைட்டாக பல்ஸ் சிர போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பல்ஸ் சிர போட்டால் கொஞ்சம் முடி நல்லா படியும் அதுக்கு தான். ஸோ லைட்டாக பல்ஸ் சிர போட்டுக்கலாம். ஸோ இதான் பல்ஸ் சிரை லைட்டாக போட்டுக்கலாம் முடி. முடி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக படியாது. இது கொஞ்சம் அடர்த்தி கம்மியாச்சுனா கொஞ்சம் நல்லா படியும் அதுக்கு தான் போடுறோம். ஸோ ரவுண்டு ரொம்ப அழகாக எடுக்கணும், அப்புறம் தான் அழகாக பக்கா வரும். ஸோ இப்போ கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வாரிட்டு தாடி ஷேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக காட்டுறோம். இப்போ ஸோ இப்போ நம்ம கட்டிங் முடிச்சாச்சு, அடுத்து தாடி பண்ணலாம். தாடி பண்ணுறது பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம எந்த பாயிண்ட் போட போனோம்னா 1 பாயிண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாடி பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுது பாருங்க. தெரியுதா இந்த மாதிரி நம்ம பண்ணி அழகாக தாடி நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜீரோ பாயிண்ட்லேயே கீழே மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹீட்ரு ஜெல் எதுவுமே பயன்படுத்தல, நார்மலாக தான் நான் தலையை வாரி பக்காவாக செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஹீட்ரு ஜெல்லாம் பயன்படுத்தி தான் ஹேர்ஸ்டைல் செட் பண்ணுவாங்க. நான் நேச்சுரலாக வாரி தான் செட் பண்ணியிருக்கேன். எப்படி பாருங்கள், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எது வந்தாலும் கீழே பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.